Hi friends, welcome to Asha's Home Cook. இன்னைக்கு இந்த மலைக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா டீ மசாலா வடா எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் மசாலா டீ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அரை இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 மிளகு, ஜாபத்ரி பூ பாதி சேர்த்தா போதும், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா தட்டி பவுடர் மாதிரி செஞ்சுக்கணும். நான் சொன்ன இந்த குவான்டிட்டி 4 to 5 டீ வரைக்கும் செய்யலாம். அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னா இந்த மசாலாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ டீ பாத்திரம் வச்சு அதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 இன்ச் இஞ்சி இதை நல்லா திருவி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி திருவிட்டு சேர்த்தா அதோட ஜூஸ் எல்லாம் நல்லா அந்த தண்ணியில் இறங்கும். அது கூடவே நம்ம தட்டி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா தூள், அது முழுசாக சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் டீ பவுடர், 4 ஸ்பூன் சர்க்கரை. இந்த தண்ணி நல்லா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிகாஷன் கிடைக்கும். இப்போ இது கூட 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது பொங்கி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வடிகட்டி சர்வ் பண்ணிடலாம். மசாலா டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மசாலா டீயை ட்ரை பண்ணுங்கள். இந்த மலைக்கும் குளிருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டீ கூட மசாலா வடா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ மசாலா வடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வடைக்கு மசாலா அரைச்சிடலாம். 1/2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 1/2 இன்ச் இஞ்சி, 10 to 12 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இந்த இஞ்சை தட்டி சேர்த்துக்கிறேன், அப்போ ஈஸியாக அரைஞ்சிரும். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி அரைச்சாச்சு. நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க, கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த பருப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். பருப்பு 1-2 மசியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் அரைக்கும் போது வடைக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன். நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை. நம்ம ஊற வச்சு எடுத்துட்டு அந்த பருப்பை அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும், குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. இது கூட சேர்க்கறதுக்கு நான் இங்கே 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், புதினா கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1/8 பச்சை மிளகாவையும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா அரைக்கும் போதே இதை சேர்த்துடலாம், நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வடைக்கு மாவு ரெடியாக இருக்குது. ஒரு வாட்டி உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடையை தட்டிடலாம். நம்ம இந்த மாவை மீடியம் சைஸ் உருண்டைங்களாக பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எண்ணெய் சூடான உடனே டக்கு டக்குன்னு நம்ம வடையை தட்டி சேர்த்துடலாம்.
நம்ம எண்ணெய் சூடாக ரெடியாக இருக்குது. வடையை தட்டி சேர்த்துடலாம். ரொம்ப மெலிசாக தட்டிக்காதீங்க, கொஞ்சம் கனமாக இருக்கட்டும். இந்த வடையெல்லாம் ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நம்ம வடையெல்லாம் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். நம்ம சுவையான மசாலா வடாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மலைக்கு கண்டிப்பாக சூடாக மசாலா டீ வச்சுக்குவீங்க. மறக்காமல் மசாலா வடையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா, பாய் பாய்.